Dear students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எக்சர்சைஸ் 4.2ல சம் நம்பர் 6 பார்க்க போறோம். ஓகேங்களா? சம் நம்பர் 6 பாத்தீங்க அப்படின்னா find the domain of f(x) = sin inverse of mod x minus 2 the whole divided by 3 plus cos inverse of 1 minus mod x the whole divided by 4 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதோட டொமைன் தான் கேட்டிருக்காங்க. தெரிய வெச்சுக்கோங்க. ரைட். இப்போ சொல்யூஷன்ல போறோம் நமக்கு. ரைட். சொல்யூஷன்ல போங்க. Given n form kuduthukka namakku f of x which is equal to sin inverse of mod x minus 2 the whole divided by 3 plus cos inverse of 1 minus mod x the whole divided by 4 la. Okay, we know that the domain of illengla we know that the domain of cos inverse x and sin inverse x oda domain namak edhu irukku namak minus 1 la irundhu plus 1 varaikkuma namak is minus 1 comma plus 1 la okay ipo which is leads to is idum lead aagum namak edhula so idoda function method edutha adula origin namak minus 1 la plus 1 la edukalam namak minus 1 is less than or equal to namak enadhu mod x minus 2 the whole divided by 3 is less than or equal to plus 1 ah the function power mode eduthu then avadu limit namak enadhu minus 1 la plus 1 ku eduthu namak okayla adhe maadhiri the same like as inge namak enadhu minus 1 is less than or equal to 1 minus mod x the whole divided by 4 is less than or equal to plus 1 eduthukalama ipo idu rendu simplify panna paakala na 3 multiply panna namak minus 3 is less than or equal to mod x minus 2 is less than or equal to plus 3 aagama இதோ மல்டிப்ளை செஞ்சாக்கா போ இங்க மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும் அப்போ ஒரு பிளஸ் 2 ஆட் பண்ணி பார்க்கலாம் மைனஸ் 3 பிளஸ் 2 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் 2 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3 பிளஸ் 2 எல்லா பக்கமும் 2 ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா சோ அப்ப நமக்கு என்ன ஆகும் மைனஸ் 1 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் இஸ் 0 ஆயிடும் இல்லீங்களா இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பிளஸ் 5 ங்களா ஓகேங்களா ரைட் அதே மாதிரி இந்த வேல்யூ பாங்க பார்க்கலாம் இப்போ மைனஸ் 4 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் மாட் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பிளஸ் 4 ங்களா இந்த 1 கேன்சல் ஆகிடும் அப்ப -1 னால ஆட் பண்ண பார்க்கலாம் -4 -1 இஸ் ஆர் ஈக்குவல் டு -1 +1 minus mod x இல்லீங்களா இஸ் ஆர் ஈக்குவல் டு 4 ங்களா -5 இஸ் ஆர் ஈக்குவல் டு இது கேன்சல் ஆயிடும் நமக்கு என்னது minus mod x மட்டும் வரும் இஸ் ஆர் ஈக்குவல் டு +4 ங்களா இப்போ minus mod x வந்து என்ன பண்ணியாகும் நமக்கு சாரி அந்த -1 ஆட் பண்ணவே இல்ல நமக்கு இந்த பக்கம் -1 ஆட் பண்ணவே இல்ல ஓ -1 கூட நமக்கு என்ன ஆயிடும் இந்த ஃபோர் அப்படியே இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் மைனஸ் ஒரு மைனஸ் ஒன்று எல்லா பக்கமும் ஆட் பண்ணிருக்கோம் இங்கே ஆட் பண்ணிருக்கோம் அதை மாதிரி இங்கே நம்ம ஆட் பண்ணாமல் விட்டோம் ஃபோர் மைனஸ் ஒன் நமக்கு என்ன இது 3 ஆகிடும் ஸோ இந்த மைனஸ் டேம் மாதிரி நம்ம என்ன மைனஸ் ஆறு மல்டிப் பண்ணுவோம் ஸோ மைனஸ் ஆறு மல்டிப் பண்ண நமக்கு என்ன ஆகிடும் அப்போ டோட்டல் டேம் திரும்பிக்கும் நமக்கு இது மைனஸ் 3 ஆகுமா நமக்கு அப்போது நமக்கு இது பிளஸ் 5 ஆகும் இல்லைங்களா இப்போ மைனஸ் ஆறு மாறுறப்ப நமக்கு டோட்டலாக டேம் ஃபுல்லாக மாறும் நமக்கு மைனஸ் 3 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பிளஸ் 5 ஆகுமா மைனஸ் ஆறு மல்டிப் பண்ணும்போது நமக்கு ஸோ அசனிக்காக எழுதிப்போம் நமக்கு கிளியர் ஆயிடுச்சா பாருங்க நமக்கு சோ இது ரெண்டுலயும் காமனா இருக்கு நமக்கு என்னது ரெண்டுலயுமே காமனா இருக்கு நமக்கு அது மாட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 5 இங்க நமக்கு அது மாட் எக்ஸ் இஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு 5 தேர்ஃபோர் ஹென்ஸ் நமக்கு என்னது எஸ் மாட் எக்ஸ் எழுதிச்சா நமக்கு -5 இஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு x இஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு +5 எழுதலாம் நமக்கு -5 பிளஸ் 5 எழுதலாம் நமக்கு பா அப்போ இந்த டொமைன் நமக்கு என்னது தேர்ஃபோர் தி டொமைன் is -5 to +5 clear ah therichukonga namakku rendu commona irukku namakku intersection form namakku enadhu mod x less than or equal to 5 mod x less than or equal to 5 ah then inge namakku enna padikku minus ah multiply panumbodhu namakku idu +5 aayidum idu -3 aayidum appo asaniga adu eludumbodhu namakku enna adu indha form la eludhiruken idhai confuse padikkaadhinga okay la idhu onnu mudichathu adutha solution number 2 ku vaanga adutha solution number 2 ku vaanga that g of x is equal to enna form kuduthukanaaka this sin inverse of x and cos inverse of x இது ஒண்ணுமே ஸ்ட்ரைட்டா அப்படியே குடுத்துற வேல்யூ sin inverse of x plus cos inverse of x னு குடுத்துறான் சோ நமக்கு நல்லாவே தெரியும் we know that the domain of இல்லீங்களா we know that the domain of sin inverse of x and cos inverse of x ஓட டொமைன் நமக்கு என்னப்பா
minus 1 लंदु plus 1 वरिक्की मा नमक्के आप नमक्के लो domain नमक्के नादे simple all गा so therefore whose domain is minus 1 is minus 1 to plus 1 ना नमक्के लो addition उन्दाल नमक्के नादे मारा पुरुद करे यादे okay ला